வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பை சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணிடலாம், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ மீனை கல் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது கூட 5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து, அடுத்து இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து குழம்பு பண்ணோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். இந்த வெந்தயம் கருகிராமல் நல்ல பொன்னிறமாக பொறிஞ்சு வரட்டும். வெந்தயம் கருகிருச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். இது கூட 7-8 பல் பூண்டு, அடுத்து 150 கிராம் சின்ன வெங்காயத்தை 1-2 அரைச்சி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நமக்கு வெங்காயமும் நல்லா ஈஸியாக வேகமாக வதங்கிடும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. 2 பெரிய தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்த்தோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக கிடைக்கும். இந்த தக்காளி விழுத 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த குழம்பு கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. குழம்போட பச்சை வாசனை போய் ஓரளவு வத்தி வரணும், அது வரையும் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷமாக குழம்பு கொதிச்சு ஓரளவு வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ண மீனை ஒவ்வொன்றா மெதுவாக குழம்புல சேர்த்துடலாம். எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. இந்த மீன் வெந்து வர்றதுக்கு 5-7 நிமிஷம் ஆகும். மீனை சேர்த்ததுக்கப்புறமா அடிக்கடி கிண்டி விடாதீங்க. அந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா மீன் சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 7 நிமிஷம் ஆச்சு, மீன் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த குழம்பை உடனே சாப்பிட்றத விட 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா இந்த மீனில் உப்பு புளி காரம் இதெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.